மயிலாடுதுறை மாவட்டத்தில் இசைக்கலைஞர்களை வெளிநாட்டிற்கு அனுப்புவதாக கூறி 54 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். மோசடி ஆசாமி மலேசியா தப்பிச் செல்லும் போது பிடிபட்டது எப்படி? மயிலாடுதுறை சுற்றுவட்டார பகுதிகளில் இசைக்கலைஞர்களை மட்டும் குறிவைத்து வெளிநாடு அனுப்புவதாக கூறி விமான நிலையம் வரை அழைத்துச் சென்று பாதியில் விட்டுச் சென்ற மோசடி நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். ரூபாய் 54 லட்சம் சுருட்டியவர் சிக்கியது எப்படி? மயிலாடுதுறை திருவிழந்தூர் பெருமாள் கோவில் மேல்வீதியைச் சேர்ந்தவர் 28 வயதான பூரணச்சந்திரன். கோயில் புரோகிதராக உள்ளார். இவர் ஜெர்மனியில் நாதஸ்வரம் மற்றும் தமிழ் வித்வான் பணிகளுக்கு அதிக வேலைவாய்ப்பு இருப்பதாக கூறி அணுகியுள்ளார். மேலும் அதிக சம்பளம் இருப்பதாக கூறி இசைக்கலைஞர்கள் பலரை மூளை சலவை செய்து பண ஆசையை ஏற்படுத்தியுள்ளார். ஆனால் பணிக்கு செல்ல வேண்டுமென்றால் முன்பணமாக சில லட்சங்கள் கொடுக்க வேண்டுமென்றும் சொல்லியுள்ளார். இதை நம்பிய சீர்காழி, திருக்கடையூர், திருமணஞ்சேரி, பெருஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 26 இசைக்கலைஞர்கள் 54,30,000 வரை பூரணச்சந்திரனிடம் கொடுத்துள்ளனர். பணம் கொடுத்த அனைவருக்கும் அந்தந்த நாட்டிற்கு செல்வதற்கான விசா ஒன்றை கொடுத்திருக்கிறார் பூரணச்சந்திரன். அதில் 15 பேருக்கு கடந்த 25ஆம் தேதி விமான பயணம் என்று கூறியவர் அனைவரையும் சென்னை விமான நிலையம் அழைத்து வந்துள்ளார். அனைவருக்கும் உணவு வாங்கி வருகிறேன் என்று சென்றவர் அதன் பிறகு தலைமறைவாகியுள்ளார். நீண்ட நேரமாக விமான நிலையத்தில் வெளிநாடு செல்ல காத்திருந்த இசைக்கலைஞர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட விசாவை விமான நிலைய அதிகாரிகளிடம் கொடுத்து சோதித்துள்ளனர். அப்போதுதான் தெரிந்துள்ளது அனைத்தும் போலி விசா என்று. இதையடுத்து பாதிக்கப்பட்ட செந்தில்குமார் மற்றும் சிலர் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர். தொடர்ந்து பூரணச்சந்திரன் தலைமறைவாக இருந்த நிலையில் அவரது செல்போன் சிக்னலை வைத்து விசாரணை மேற்கொண்ட போது அவர் சென்னை பூந்தமல்லி அருகே தனியார் விடுதியில் பதுங்கியிருப்பது தெரிய வந்துள்ளது. அங்கு சென்ற தனிப்படை போலீசார் பூரணச்சந்திரனை பிடித்து மயிலாடுதுறை காவல் நிலையம் அழைத்து வந்தனர். மேலும் அவரிடமிருந்து 12 லட்சம் ரொக்கத்தையும் போலீசார் மீட்டுள்ளனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் மோசடியை அரங்கேற்றிவிட்டு மலேசியா தப்ப முயன்றதும் தெரிய வந்துள்ளது. பூரணச்சந்திரனை கைது செய்துள்ள போலீசார் அவரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.